மேக்ஸு சாப்டர் டூவில் எக்ஸசைஸ் 2.1 தேர்ட் சம் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் ரெண்டால் வகுப்படும் என நிறுவுக. ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை டூ. சரி, ஓகே, கொஸ்டினை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5 இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போது அடுத்து என்ன அவங்க சொல்லியிருக்காங்க, இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 4, 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 4, 5 எடுத்துக்கிட்டேன்னா இது ஒரு ஈவன் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சியான இருமிகை முழுக்கன்னா இது இதுக்கு இது தொடர்ச்சியானது. இதையும் எடுத்து இப்போ 3, 4 எடுத்துக்கலாம், 2, 3 எடுத்துக்கலாம், 4, 5 எனி திங் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 4, 5 எடுத்துக்கிறேன். இப்போ இதோட பெருக்கர் பலன் எப்படி இருக்கும்? இதோட ப்ராடக்ட் வந்து 2 வகுப்படும் சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா, 4 × 5 எவ்வளவு? 20. 20 வந்து 2 டிவைட் ஆகுமா? ஆகாதா? கரெக்டாக டிவைட் ஆகும், 0 தான் ரிமைண்டர் கிடைக்கும். ஓகே, கிளியராக? சரி, ஓகே, இப்போ வேறு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 3 and 4 எடுத்துக்கலாமா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணனா 12 கிடைக்கும். 12ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்போ அது 2 கரெக்டாக டிவைட் ஆகும் இல்லையா? ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. இப்போது நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆமாம், எஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கிற பலன் 2 வகுப்படும்னா எஸ் இதுக்கு ஓகே. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஈக்ளூடிஸ் டிவிஷன் மெத்தட் படி நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்குரிய ஃபார்முலா என்னது? a = bq + r. இங்கே ஏ அப்படிங்கிறது டிவைடண்ட். ஓகேவா? இந்த உள்ள 5 இருக்கு இல்லையா, அதுதான் டிவைடண்ட்டு. இப்போ b அப்படிங்கிறது டிவிசர். இந்த வெளியில் போட்டு இது பண்ணுறோம்ல, தமிழில் வந்து இது வகுப்படும் எண், இது வகுத்தி. ஓகே, கிளியரா? இதில் கோஷன்ட்ன்றது மேலே வர்றது, ரிமைண்டர்ன்றது கீழே மீதி வர்றது. இது ஈவு, இது மீதி. இப்போது இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ப்ரூவ் பண்ணலாமா? இப்போது ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கணும். தொடர்ச்சியான நம்பர்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு ஈவன் நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் நம்பரை என்னென்னு வச்சுக்கிறோம். n இஸ் ஈக்குவல் டு 2q + 0. ஏன் நான் 0 போட்டிருக்கேன்னா, n அப்படின்றத நம்ம வந்து ஈவன் நம்பர்னு எடுத்துட்டோம். ஈவன் நம்பர் எந்த ஈவன் நம்பரையுமே 2 அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அது 2 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, 6 இருந்தாலும் சரி, எந்த ஈவன் நம்பரையுமே நம்ம 2 அடிச்சு கொடுக்கும்போது நம்மளோட ரிமைண்டர் வந்து 0. அதனால தான் இங்கே ரிமைண்டர் 0 போட்டிருக்கேன். ஓகே, கிளியரா? இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ n+1 என்ன தொடர்ச்சியான இரு முழுக்கள் தானே போட்டிருக்காங்க. நான் என்ன 4 எடுத்தேன்னா எனக்கு அடுத்தது என்ன வரும்? n+1 = 5. ஓகேவா? அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த n கூட 1 ஆட் பண்ணோம்னா அடுத்த நம்பர் கிடச்சிரும். இப்போ அதைத்தான் நான் போட்டிருக்கேன். ஆட் நம்பர்ன்றது என்னது? n+1. இப்போ இந்த n+1 எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா 2q+1 இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ n+1 நான் 5 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் 2 டிவைட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஒரு ஆட் நம்பரை 2 டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும் இல்லையா? இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கிட்டேன். இப்போ அவங்களோட கொஸ்டின் என்னது? இரு மிகை முழுக்களின் பெருக்கற் பலன்னா இது ஒரு மிகை முழு, இது ஒரு மிகை முழு. ஓகேவா? இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், அடுத்தடுத்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இதை என்னென்னு வச்சோம்னா, இது n+1 வச்சுருக்கோம். இதோட ப்ராடக்ட்னும் போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ n × n+1 = என்னுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 2q மட்டும் கிடச்சிருக்கு, +0 போட்டாலும் ஒன்று தான், போட்டி ஒன்று தான், வேண்டாம். அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டிருக்கேன், அடுத்த ஸ்டெப்பில் கட் பண்ணிட்டேன். 2q + 0 n × n+1 என்னோடய வேல்யூ 2q + 0 × 2q+1. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். இப்போ 2q + 1 என்ன அர்த்தம்? 2q தானே? அப்போ 2q மட்டும் போட்டுட்டு இந்த 2q + 1 போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். 2q × 2q 4q². இப்போ இந்த 2q வச்சு 1 மல்டிப்ளை பண்ணும்போது 2q. இப்போது முழு நம்பர்ஸ் நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் உள்ளே இருக்கு இல்லையா, இது ரெண்டில் எது காமனாக வெளியில் எடுக்கணும்னா 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ நான் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா உள்ள 2q² + q ஏதோ ஒரு கோஷன்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த இடம்ன்றது என்னது? பிக்யூ. இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது? a = bq இருக்குது. இங்கே bன்றது என்னது? வகுத்தி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2 நம்பரோட ப்ராடக்ட்டு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த இரு மிகை முழுக்களோட ப்ராடக்ட்டு தான் இது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 வந்திருக்குல்ல, 2 வகுப்படும்னு வந்துருச்சா இல்லையா? இது தானே நம்மளோட டிவிசர். அப்போ 2 வந்துருச்சு. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, கிளியரா?
தேங்க்யூ.